அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய மாங்காய் மாங்காய் என்ற சிறுகதையை கேட்கலாம். தலையை விரித்து ஒரு சாதாரண ரப்பர் வளையத்தால் சுற்றியிருந்தும் கூட அழகாகத்தான் இருந்தது அவளுக்கு. அவளது மெல்லிய மெரூன் கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் இணையாக அவள் போட்டிருந்த வெளிர் நீளம் கலந்த பனியனும் அவளிடம் இருந்து வந்த மென்மையான நறுமணமும் இவனை அப்படியே வேறொரு உலகத்துக்கு அழைத்துச் சென்றது. அவளின் துருதுரு நடையும் செல்போனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்றிருந்தது இவனுக்கு. ராம் ராம் ஜில் என்று கைப்பட்டவுடன் சுயநினைவுக்கு வந்தவன் என்ன என்ன என்று திடுக்கிட்டு கேட்டான். நீ எங்க இருக்க? இந்த உலகத்துல தானா? ஆமா ஆமா, சாரி, அப்படியே உன்னை பார்த்து மறந்துட்டேன் ரேகா. சும்மா கதை விடாத. நம்ம ப்ரோக்ராம் என்னாச்சு? இன்னும் கண்ணனை காணோம். ஷர்மிளா, ரகு, ராஜேஷ், நித்தி ஒருத்தரையும் காணும். இரு இரு இரு, 9 மணிக்கு இங்கிருந்து கிளம்பலான்னு சொன்னோம், நீ 8 மணிக்கு வந்துட்டு ஒருத்தரையும் காணும்னு சொன்னா எப்படி ரேகா? கொஞ்சம் போரு, வந்துடுவாங்க. சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? ஒன்று பண்ணுவோமா, எதிரில் இருக்கிற பேக்கரியில ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாமா? ராம், உன் கூட தனியா வரதை விட எனக்கு என்ன வேலை? கொஞ்சம் முகத்தில் அசட்டு சிரிப்பை உதிர்த்தான் ராம். சும்மா வழியாத ராம், வா போலாம். அவன் கையை பிடித்து பாதையை கடந்து எதிரில் உள்ள கடைக்கு கூட்டி சென்றாள். அவள் கைப்பற்றி இருந்த சந்தோஷத்தில் வெட்டுப்பட போகும் பலியாடு போன்று பின்னாடியே நடந்தான். ஹாய் ரேகா, குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். கண்ணன், ஷர்மிளா, ரகு எதிர்புறமாக நின்று கையாட்டி கொண்டிருந்தனர். ஹாய், வாங்க வாங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். ராம் மனசு மெல்ல துவண்டு விட்டது. சே, அவளோட தனியா ஒரு 10 நிமிஷம் பேசலான்னா வந்து தொலைச்சிட்டானுங்க பார். மனதுக்குள் கருவியவன் வெளிக்காட்டாதவாறு அவர்களை பார்த்து இவனும் கையசைத்தான். கண்ணன் வந்தவுடன் இவனை வம்புக்கு இழுத்தான். என்ன மாப்பிள, அருமையான சான்ஸ் கெடுத்துட்டுமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இவர்கள் அனைவருமே பொறியியல் மாணவர்கள், 3ஆம் ஆண்டு படிப்பவர்கள். எங்காவது டூர் போகலாம் என்று முடிவு செய்து வைத்திருந்தனர். ஆழியார் போகலாம் எனவும் முடிவு செய்திருந்தார்கள். இந்த கூட்டத்தில் ரேகா கொஞ்சம் வசதி படைத்தவள். மற்றவர்கள் ஓரளவு வசதியுடன் இருந்தார்கள். ராமின் நிலைமைதான் கொஞ்சம் சிரமம். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் சமாளித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் ரேகாவின் நட்பு கிடைத்தவுடன் அவளுக்கு இணையாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் மேம்போக்காகவாவது வசதியை காட்ட துடித்துக் கொண்டிருக்கிறான். வாய்ப்பு கிடைத்தால் ரேகாவை கல்யாணம் கூட செய்து கொள்ளலாம் என்ற கனவில் இருக்கிறான். ரேகாவுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவள் எல்லாரிடத்திலும் சகஜமாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அவள் அருகில் இருந்தால் மனசு ரெக்கை கட்டி பறக்கவிடும் மனநிலைதான் ராமுக்கு. ரேகாவின் புத்தம் புதிய கார் ஆழியாரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அருகில் ராம், அவனுக்கு அருகில் ராஜேஷ். உட்கார்ந்திருக்க பின்னால் ஷர்மிளா, ரகு, கண்ணன், நித்தி என நால்வரும் உட்கார்ந்திருந்தனர். காரை ஓட்டி கொண்டிருந்த ரேகா, அவளுக்கு தள்ளி உட்கார்ந்திருந்த ராமும் ராஜேஷும் இட நெருக்கடியில் தவிப்பதை பார்த்து ராம் கொஞ்சம் என் பக்கத்தில் நகர்ந்து உட்காரு என்று சொன்னாள். அருகில் தள்ளி உட்கார்ந்தவன் அவள் உடலில் தெளித்திருந்த நறுமணத்தை மெல்ல நுகர்ந்து கொண்டே வந்தான். ரேகா, பார்த்து, உன் பக்கத்துல உட்கார்ந்த மயக்கத்திலேயே ராம் இன்னைக்கு பூரா தூங்க மாட்டான். கண்ணனின் குரல் பின்னாடி இருந்து வர ராமுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துவிட்டது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். இவர்களின் பேச்சுக்களில் கலக்காமல் ரேகா சாலையை பார்த்து கவனமுடன் வண்டியோட்டி கொண்டு வந்தாள். ஆழியாறு வந்தவுடன் காரை ஓரம் கட்டி நிறுத்தியவள் பூங்காவுக்குள் நுழையும் ஒரு அம்மாள் கூடையின் மாங்காய்களை அழகாக நறுக்கி விற்று கொண்டு வருவதை பார்த்து ராம் மாங்காய் சாப்பிடலாமா என்று கேட்க அதற்கென்ன வாங்கலாமே என்று சொல்லிவிட்டு திரும்பி அந்த கூடைக்கார அம்மாளை பார்த்து சற்று தயங்கினான். அதற்குள் ரேகா, இங்க வாங்கம்மா, மாங்காய் என்ன விலை என்று கேட்க அந்த அம்மாள் அவர்களை சற்று உற்று பார்த்து ஒரு மாங்காய் 5 ரூபாய் என்றால் 6 பேரும் அந்த அம்மாளை சுற்றி கொண்டு ஆளுக்கு ஒரு மாங்காயை எடுத்தனர். ராம் கொஞ்சம் தள்ளி நின்றிருந்தான். உடனே அந்த அம்மாள் இந்தா தம்பி, நீ ஒன்று எடுத்துக்க என்று அவன் கையில் ஒன்றை கொடுத்தாள். ராம் முகத்தில் இறுக்கத்தை காட்டியவாறு வாங்கி கொண்டான். எவ்வளவு ஆச்சு? ரேகா கையில் 100 எடுத்துக்கொண்டு கேட்டாள். இல்லை கண்ணு, உங்களை பார்த்தா படிக்கிற பிள்ளைகளாட்ட தெரியுது, காசெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லிவிட்டு மாங்கா மாங்கா கூவிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர முயற்சி செய்தாள். அவர்கள் அனைவருமே ஆச்சரியத்துடன் கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஆகியிருக்குமே, வேண்டாங்கிறீங்களே? வேண்டா சாமி, எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மற்றதெல்லாம் வித்து போகும். நீங்க படிக்கிற பிள்ளைங்க பார்க்குக்குள்ள போய் சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு வாங்க. விறுவிறுவென்று அங்கிருந்து மாங்காய் மாங்காய் என்று கூவிக்கொண்டே நடந்தாள். பூங்காவுக்குள் ஒரே குதூகலத்துடன் ரேகாவும் உடன் வந்தவர்களும்
ஓடி ஆடி கொண்டிருந்தன. ராம் மட்டும் அடிக்கடி ஏதோ யோசனையுடன் நின்று கொண்டிருந்தான். வா ராம், ஏன் டல்லா இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? ரேகா கேட்க, நத்திங், நான் நல்லா தான் இருக்கேன், சமாளித்து கொண்டு கொஞ்சம் தலைவரி மாதிரி இருக்கு என்றான். அவனது ப்ராப்ளமே நீதான் ரேகா என்று மற்றவர்கள் கோரஸாக சொல்லி பெரும் சிரிப்பு சிரித்தனர். சூரியன் நடுவானத்தில் நிற்கும் வரை விளையாண்டு கழித்தவர்கள் மனமில்லாமல் பூங்காவை விட்டு வெளியே வந்தனர். பூங்காவில் எதிரில் மாங்காய் விட்டு கொண்டிருந்த அம்மாள் இப்போது மோர் விட்டு கொண்டிருந்தாள். ரேகா அவளை பார்த்தவுடன் நேராக அவள் அருகே சென்று, அம்மா எல்லாத்துக்கும் மோர் கொடுங்க, ஆனா கண்டிப்பா காசு வாங்கிக்கணும் சொன்னவள் இவளே டம்ளரை நீட்டி மோர் வாங்கி எல்லாருக்கும் விநியோகமும் செய்தாள். அந்த அம்மாள் எவ்வளவு வேணும்னாலும் குடிங்க சாமி, வெயிலுக்கு நல்லது என்று சொல்லி குடிக்க கொடுத்தாள். இவர்களும் வெயிலில் விளையாண்டு வந்த களைப்பில் ஆசை தீர மோர் குடித்தனர். இந்த முறையும் ரேகா பணம் கொடுக்க முயற்சி செய்தும், நீங்க எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க, நாளைக்கு படிச்சு எங்களை மாதிரி ஏழை பழங்களுக்கு ஏதேனும் உதவி செஞ்சீங்கன்னா அது போதும் என்றவள் அவர்களை அனுப்பி வைத்தாள். அனைவரும் காரில் ஏற ராம் தான் காரின் பின்புறம் ஏறிக்கொள்வதாகவும் வேற யாராவது முன்னாடி போய் உட்கார்ந்துக்கோங்க என்றும் சொன்னான். ஏ ராம், கேட்ட ரேகாவிடம், ஒண்ணுமில்ல, கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டே வரணும்னு தோணுது. அடுத்து எங்க? ரேகா கேட்க, மந்தி ஃபால்ஸ் கோரஸாக சொல்லவும் கார் அதை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. இந்தா பொன்னம்மா, உன் மாங்காய் கூடை. பெரியவர் ஒருவர் பொன்னம்மாளிடம் மாங்காய் கூடையை கொடுத்து விட்டு, ஏன் பொன்னம்மா, திடீர்னு என் கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் நான் மோர் விற்கிறேனேன்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட இருந்து மோர் டம்ளர் வாங்கிட்ட? அந்த குழந்தைங்க எல்லாம் எப்படியும் வெயில விளையாண்டுட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு மோர் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, அவங்க குடிச்ச மோருக்கு எவ்வளோ ஆச்சு? சுருக்கு பையை அவிழ்த்தாள் பொன்னம்மாள். அப்படி என்ன அவங்க மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுது? கேட்ட பெரியவரிடம், அவங்க ராமு ராமுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையன் என்னோட பையன்தான். பாவம், அவங்களோட இருக்கும்போது என்னை அம்மான்னு சொன்னா அவனுக்கு மனசு கஷ்டமாயிடும் இல்ல? அதான், என்னால முடிஞ்ச செலவை அவன் கூட்டாளிங்களுக்கு செஞ்சிட்டேன். மோருக்கு உண்டான காசை எண்ணி கொடுத்து விட்டு, மாங்கா மாங்கா கூவிக்கொண்டே நடையை தொடர்ந்தாள் பொன்னம்மாள்.